தொடர்ந்து விரைவு செய்திகளை காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள கடைகளுக்கு குட்கா விநியோகம் செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள கடைகளுக்கு குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை மணிமங்கலத்தைச் சேர்ந்த நரேந்திரன் என்பவர் விற்பனை செய்து வந்துள்ளார். அவரை பிடித்து விசாரித்த தாம்பரம் போலீசார் அவரது வீட்டிலும் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அவரது வீட்டில் சுமார் 700 கிலோ அளவிற்கு குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தின் இருவேறு பகுதிகளில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பணம் மற்றும் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கால்வாய்ப்பட்டி சோதனை சாவடியில் உரிய ஆவணங்களின்றி வந்த 13,89,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டபொழுது சிவகங்கையிலிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் டாடா ஏசி கார் மூலம் திருப்பூருக்கு எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 3,03,210 ரூபாய் மதிப்புள்ள துணிகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து நத்தம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பவானிசாகர் அணையிலிருந்து கரூர் மாவட்டம் மங்களப்பட்டி வரை கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த கால்வாய் மூலம் 2,07,000 பாசன வசதி பெறும் வந்த நிலையில் கான்கிரீட் தளம் அமைப்பதால் பாசன வசதி மற்றும் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என கூறி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெருந்துறை பேருந்து நிலையத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கான்கிரீட் திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அரசு பள்ளியில் விழிப்புணர்வு கோலப்போட்டி நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி 100% வாக்களிக்க வலியுறுத்தி அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆவணந்தாங்கோட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றியாளர்களுக்கு பள்ளி ஆசிரியர்களின் சார்பில் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிலம்பம், யோகா போன்ற கலை நிகழ்ச்சிகள் மாணவர்கள் செய்து காட்டினர். மாநில அளவிலான 46வது துப்பாக்கிச் சுடும் போட்டியில் நடிகர் அஜித் 3 தங்கம் 4 சில்வர் மெடல் பெற்று சாதனை படைத்துள்ளார். சென்னை ரைபிள் கிளப் சார்பில் மாநில அளவிலான 46வது துப்பாக்கிச் சுடும் போட்டி ஆவணி அடுத்த வீராபுரத்தில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 3ஆம் அணியில் தொடங்கியது. இந்த போட்டி 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 780க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்றனர். போட்டியில் 180க்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் நடிகர் அஜித்குமார் சீனியர் பிரிவில் பங்கேற்று 25 மீட்டரில் 3 தங்கம், 10 மீட்டரில் 2 சில்வர், 15 மீட்டரில் 2 சில்வர் மெடல் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறும் தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கு நடிகர் அஜித் தேர்வாகியுள்ளார். நடிகர் அஜித் சென்னையில் ரைபிள் கிளப்பில் 2019ஆம் ஆண்டு முதல் பயிற்சி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் என்ஜிபி கல்வி குழுமம் சார்பாக நீட் தேர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை என்ஜிபி பள்ளி மற்றும் நாமக்கல் கிரீன் பார்க் கேரியர் அகாடமி இணைந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் என்ஜிபி கல்வி நிறுவனங்களின் தாளாளர் டாக்டர் தவமணி பழனிசாமி, கிரீன் பார்க் அகாடமியின் தலைவர் டாக்டர் எஸ்பிஎன் சரவணன் பேசும்போது, என்ஜிபி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் மருத்துவ கனவை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள கிரீன் பார்க் அகாடமியின் நீட் தேர்வு பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாவட்ட விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடன் வாங்கி தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாக இருந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது. தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஓடுவன்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராஜ், கோவையில் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றி வந்த இவர் வங்கியில் பணம் கையாளல் செய்ததாக கூறி பணியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் சேலம், ஆத்தூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்டோர்
இந்திரா ஆண்கள் சுய உதவிக்குழு மூலம் கடன் பெற்று தருவதாக கூறி பணம் வசூலித்துள்ளார். இதைத் தொடர்ந்து திடீரென தலைமறைவான அவர் ஆத்தூர் அடுத்த மோட்டூர் கிராமத்தில் வசித்து வந்ததாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்தவர்கள் தங்கராஜிடம் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் நகர போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.